இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்கிற தலைப்பின் கீழாக நம் தேவ வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில், எபிரேயர் 6 அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 302வது பக்கம், 302வது பக்கம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாகவே சொன்னது யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனம் அவர் யார் அல்ல, மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் யார் கிடையாது. அவர் நம்முடைய தேவன், பொய் சொல்லக்கூடியவர் அல்ல, மனம் மாறுகிறவரும் அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்யாது, ஒழிந்து போகாது. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன செய்வேன் என்றால் பெருக பண்ணுவேன். நமக்கு ஆசீர்வாதம் வேணுமான்னு கேட்டா நிச்சயமாகவே வேணும், யாருக்கும் வேணாம்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா தேவனுடைய நோக்கமே எதுவாக இருக்கிறது என்றால், ஆதியாகமும் 1:26 வசனம், ஆதியாகமும் 1:26 வசனம். எல்லாருமே வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமும் 1:26 வசனம், பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின் படி ஒரு மனுஷனை உண்டாக்குவோம், அவர்கள் சமுத்திரத்தினுடைய மச்சம், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தும், ஊருக்குரிய சகல பிராணிகளையும், ஆளுக்கடவர்கள், யார் இதெல்லாம் ஆளுகை செய்யணும், மனுஷாலாகிய நாம, மனிதனாகிய நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆளுகை செய்ய வேண்டும். பறவையை, மிருகங்களை, ஊர் பிராணிகளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கீழே என்ன சொல்கிறாரு, அதற்கு கீழே ஆழக்கடவர்கள், அவ்வளவுதானா, அதோட ஸ்டாப்பா. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அது 26ல, மன்னிக்கவும், 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்க என்ன செய்ய, பழகுங்க, பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தினுடைய மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யார் அந்த அவர்கள்? நம்ம தான். யாரு அந்த அவர்? நமக்கு தான். மனிதனை உண்டாக்கி மனிதன் இது எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். அவன் பழகி பெருகி நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதாகமத்துல நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் வசனத்தில் இங்கு நோவாவுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் வசனம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள். சேம், காம், யாபேத், இந்த 3 பிள்ளைகளிலிருந்து சந்ததியதிகளை இந்த பூமியிலே உருவாக்குவதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் எந்த கோத்திரத்திலே வருகிறார் என்றால் சேம் கோத்திரத்திலே வருகிறார்.
எந்த கோத்திரத்துல வர்றாரு? சேம் கோத்திரத்திலே ஆபிரகாம் வருகிறார். ஆதியாகம் 12 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாரை கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்? ஆபிரகாமை கொண்டு பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதாந்தத்தில் நாம் ஆசீர்வதி. ஒரு மனிதருக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் என்ன செய்வது? யார் கீழ்ப்படுகிறார்களோ, இன்று உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால் ஆசீர்வாதமும், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும் சொல்ற. நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம், நம்மெல்லாம் யாரு? புறஜாதி. நம்ம வந்து யூத கோத்திரத்துல இருந்தா இயேசு என்ன செஞ்சிருப்போம்? மறுதளிச்சிருப்போம். நம்ம இஸ்மவேல இருந்திருந்தா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு இஸ்மவேல் சந்ததியா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? தேவன் மாத்திரம் சொல்லியிருப்போம், நம்ம இயேசு என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? சொல்லியே இருக்க மாட்டோம். நம்ம கல்லையும் சாரி, நம்ம வந்து புறஜாதியா வாழ்ந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இயேசு ஏற்றுக்கொண்டிருப்போமா? இல்ல இல்ல, இயேசுன்னா இருக்கட்டும், அவர் வந்து அயல் நாட்டு சாமி. எந்த நாட்டு சாமி? அவர் வந்து வெளிநாட்டு கடவுள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க, என் பாவத்திற்காக ஏதாவது யார் மரித்தது, எந்த சாமி வந்து உயிர் கொடுத்தது, உயிரை எடுத்துட வேண்டா அப்படின்னு சொல்ற இடத்துல மரியாதை இல்லாம டைம் மனுஷனுக்குள்ள வந்து. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள், நோய்கள், வியாதிகள் எல்லாம் சுத்திகரித்து, நான் எப்படி அவருடைய பிள்ளையோ நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான். நீங்களும் யார் தான்? அவருடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். மீண்டும் அங்க போக போகிறோம். இதுக்கு நடுவுல அப்பா அம்மா கற்றுக்கொண்டது, தாத்தா பாட்டி கற்றுக்கொண்டது, உலகத்திலே நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டது, அப்படியே கற்றுக்கொண்டு அங்கங்க அங்கங்க அமர்ந்திருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு நம்ம மீது அன்பு வைத்தார், நம்மை அவர் தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன கிடைக்கணும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். கீழ்ப்படியும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாகிறது என்றால் ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேவனை விசுவாசிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேவனுக்கு பயப்படும் பொழுது என்ன உண்டாகிறது? ஆசீர்வாதம் உண்டாகிறது. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஒரு நாள் வந்தேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு இல்லாம, எப்போ நம்ம தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, தேவனுக்கு உடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுத்தி நம் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோமோ, அப்படிதெல்லாம் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்மளை பெருக செய்கிற தேவன். நீங்க பள்ளிக்கு பெரிய என்ன செய்ய? பூமியை நிரப்புங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு என்னவாக இருக்கிறது என்றால் பிரியமாகவே இருக்கிறது. அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் பல நேரங்களிலே கிடைக்கிறது இல்லை. ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது இல்லை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னுடைய எல்லா கிரியையிலும் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக்கிறார். உன் ஆடை ஆசீர்வதிக்கிறார், உன் மாடை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய மாம்பிசைக்கிற தொட்டியை ஆசீர்வதிக்கிறார், உன் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய நிலத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். நீ போகும் பொழுது, நீ வரும் பொழுது, நீ உட்காரும் பொழுது, நீ பேசும்போது, உன்னை படுத்துக் கொள்ளும் பொழுது, எல்லா நேரங்களிலும் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். எப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், புதிய ஏற்பாடிலே நமக்கு இன்னும் டபுள் பிளஸ்ஸிங்ஸ். நமக்கு இன்னும் என்னது? அதாவது சரீர நீங்கள் மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய நம்முடைய ஆத்மீக வாழ்வையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3 அவர் நமக்கு சொல்லும் பொழுது, எபேசியர் 1:3, எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பிதாவாகிய தேவனுக்கு என்ன உண்டாவதாக? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு கடந்து செல்லணும். அது இயேசு கிறிஸ்து மூலமாதான் கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். அங்க என்ன சொல்ற? கீழே வாசிங்களா, கிறிஸ்துவுக்குள். எதுக்குள்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அங்க பிளஸிங் கொடுத்துட்டார், ஆசீர்வதித்திட்டார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவார். நீ உண்மையா இருந்தனா உனக்கு ஆசீர்வாதம், நீ நீதிமானா இருந்தா ஆசீர்வாதம். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம பார்க்கிறோம் எப்படி உண்மையான மனுஷன். அப்ப பைபிள் வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இல்லையா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறவங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதி. கர்த்தர் எங்கிருந்து மனுஷன் ஆசீர்வதிக்கிறாரு? சபைக்கு போனாதான் ஆசீர்வதிக்கிறார். இப்போ இதெல்லாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மூணு காரியத்தை சொல்லி நம்ம இந்த வேலையில ஜெபம் பண்ணோம். இப்ப இப்படி எல்லாம் ஏராள நன்மைகளா இருக்கிறது. அந்த ஆபிரகாம் கிட்ட சொல்லும் பொழுது பூமியில் உள்ள வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு வார்த்தைய இயேசு கிறிஸ்து பூமியில உயிரோடு வாழ்ந்தார் இல்லையா, அவர் உயிரோடு கூட வாழும் பொழுதே புறஜாதிகள் நம்மளா நம்ம பார்த்து என்ன சொன்னா நமக்கே தெரியும் இல்லையா. ஆனா மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்த பிற்பாடு உலகம் அனைத்தையும் அவர் யார் என்றால் உலக ரட்சகர். அவர் யாரு? உலகத்திற்கெல்லாம் அவர் யாரு? உலகம் அனைத்தும் மோசப்போகக்கூடிய அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய அந்த நோக்கத்திற்குள்ளாக நீங்களும் நானும் ஒரு ஒரு சிறு கூட்டமா அந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா தேவன் நம்ம மீது எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன். இந்த பூமியில் உள்ள அந்த வம்சத்திற்குள்ளாக அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு சில வார்த்தைகளை நமக்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 3:25-26. அப்போஸ்தலர் 3:25-26. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அப்ப ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பொல்லாப்புல இருந்து விடுதலையாக, பொல்லாங்குல இருந்து விடுதலை ஆகவில்லை என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அதை நம்ம மறக்கணும். ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஏன் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? அப்ப வேதம் சொல்லுகிறது, உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து நீங்கள் விலகினால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். வார்த்தை அங்க பார்த்தீங்களா, எங்கேயாவது இயேசப்பன் பார்க்க முடியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு. அப்ப ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு முதல் ஒரு காரியமாக பொல்லாங்கில் இருந்து விலகும். அதனாலதான் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறும் பொழுது உலக ரீதியாய் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேலையில செய்யறோம். நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவன் இதுவரைக்கும் நமக்கு என்ன செய்திருக்கிற, என்ன சம்பாதித்த ஒரு பக்கம் இருந்தாலும், சம்பாதித்தும் இல்லை என்றாலும், ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கணும்னாலும் இது உலக ரீதியா சொல்ற.
ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்ன உண்டு என்றால் ஆசீர்வாதம் உண்டு. ஒருத்தருக்கு குறையா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நினைக்கிற மாதிரி அவர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாரு, இவர் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அவர் வந்து கூரை வீட்டில் இருக்கிறாரு, இவர் வந்து ஓட்டு வீட்டில் இருக்கிறாரு. இது நம்முடைய பார்வை, தேவனுடைய பார்வையில் அப்படி இல்லை. அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை அது தேவன் நிச்சயமாகவே தந்திருக்கிறார். அப்ப அந்த நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பொல்லாங்குலிருந்து விளங்கணும். அப்ப பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் தேவைப்படுது. எதற்கென்று? பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். யாருடைய வரங்களை பெற்றுக் கொள்கிறோம்? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அந்த ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. அது வரைக்கும் எழுதப்படலாம். ஆசீர்வாதம் பாருங்க, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேங்கிற ஒரு இடத்திலே இப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். பிதா என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுகிறார். என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுகிறார். தேவ தூதர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? சந்தோஷப்படுகிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியனுடைய வரம் நமக்கு கிடைக்கிறது. பாட்டு பாடுகிறோம், பாட்டு பாட தெரியலையா? என்ன செய்ய கேளு. நீ எதுல குறைவையா இருக்கிறியோ சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனுடைய தேவனத்துல என்ன செய்ய கேட்டானாதான் கிடைக்கும். பைபிள் படிங்க. பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுன்னு சொன்னாரே. ஆபிரகாமுக்கு எடுத்து உடனே கொடுத்துருவாரா? அவர் உடனே கொடுத்துருவாரா? அவரை கொண்டு பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படா, ரொம்ப சூப்பர் பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரா? எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரா? எவ்வளவு பரிசோதனைகள் நடந்திருக்கும், எவ்வளவு சோதனைகள் நடந்திருக்கும், அதுல எவ்வளவு ஜெயிச்சிருப்பாரு. அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன் ஒரு மூணே மூணு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த எபிரேயர் புத்தகத்தை பல நேரங்களிலும் நான் செய்தியாக சொல்லியிருந்தாலும் இதுல இருந்து ஒரு சில விஷயங்களை யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதை கேட்டு நம்முடைய வீடுகளுக்கு போகணும். எல்லாருக்கும் கிடைக்கும், ஒவ்வொருத்தரும் உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய புறஜாதி நம்மளை காட்டிலும் கிறிஸ்தவர்களை காட்டிலும் மேல என்ன செஞ்சிருக்கிறாங்க? அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு உண்டு. அதுல ஆசீர்வதித்திருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கிறது, பரிசுத்தாவினுடைய வரம் கிடைச்சிருக்கிறது, மருத்துவருடைய உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்லையா? எவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு உள்ளாக இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ண உடனே நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறாரு. சரி, இப்போ எல்லாவற்றையும் அப்படியே நம்ம வேதாகமத்தை எபிரேயர் அஞ்சாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் அஞ்சாம் அதிகாரம் அதனுடைய 12 வசனத்திலிருந்துதான் இங்க இருந்துதான் தொடங்குறது. இந்த எபிரேயர் 5:12 வசனத்திலிருந்து 6:20 வசனம் முடிகிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு சில அந்த எழுதக்கூடிய எழுத்தாளர் அவ்வளவு ஒரு ஆழமாக அந்த காரியத்தை உள்ள அடக்கி சொல்லியிருக்கிறார். அது வாசிங்களே 12 வசனம். போதுமானது, இங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்ப்போம். காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கணுமா? போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களையும் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலையே உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீர்கள். அதாவது என்ன சொல்றேன்னா, காலத்தை பார்த்தா நாம அநேகர் எப்படி இருக்கிறோம் என்றால் வளர்ந்தவங்களாக இல்லை. ஒருத்தர் போதனை செய்யணும்னா அவர் வளர்ந்தவரா இருக்கணும், வயசுல மூத்தவரா இருக்கணும் இல்லையா? இப்ப வேதம் என்ன சொல்கிறது, நீங்க காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? நீங்க போதனை செய்கிற அளவுக்கு ஞானமாய் புத்தியாய் அறிவியாய் அந்த சாமர்த்தியங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா சுழிவுகள் நெளிவு சுழிவெல்லாம் கற்று தேர்ந்து எப்படி என்ன செய்வோம் குழந்தைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம்.
ஆனா காலத்தை பார்த்தா நம்ம எப்படி இருக்கிறோம், பல பேரு குழந்தையா இருக்கும். எப்படி இருக்கும், குழந்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமா? ஏன் ஆசீர்வாதம் பெறுகல, ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல வரவில்லை? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றால் காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறோம்? நோவான ஒரு மனுஷர் இருந்தார். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 6:9 மூணே மூணு காரியம். முதல் காரியமாக காலத்தை பார்த்தால் போதகனாய் இருக்க வேண்டிய இடத்திலே நீங்களும் நானும் குழந்தையாக இருக்கிறோம். வாசிங்க. வேதம் என்ன சொல்கிறது என்றால், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படிப்பட்டவராக இருந்தாரு? நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சோதன் மன்னிக்கவும், ஜலப்பிரயாணத்தில் அழிப்பதற்கு முன்பதாக அந்த மனுஷர் எப்படி இருக்கிறாங்களோ என்பது நமக்கு தெரியும். ஆனா அந்த அழிவுக்கு காலத்திலே நோவா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், நீதிமான் உத்தமர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டவராக இருக்கார். இன்னைக்கு நம்ம பல இடங்களில பார்க்கிறோம், கொரோனா ஒரு பக்கம், கொள்ளைகள் ஒரு பக்கம், ஒரு பக்கம் இந்த துருக்கிலே நிலநடக்கம், இப்படி பல இடங்களிலே அந்தந்த சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்கிறது. உடைமைகளை இழந்து, பொருட்களை இழந்து, வீடுகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கிறானா, என்ன தேவன் இது வரைக்கும் நான் நடத்தி இருக்கிறார், தேவன் என்ன இது வரைக்கும் ஆசிரிச்சிருக்கிறாரா போதும் அப்படின்னு அதோடு கூட ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தா போதுமா, அதோடு நின்னா போதுமானா? இல்லை. காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணுமா? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எப்படி இருக்கணும்? வளர்ந்து இருக்கணும், போதகனா இருக்கும். நம்மளும் எப்படி இருக்கிறோம்? இதுல நாங்க வளர்ந்து இருக்கிறோமா? ஆனா வெளியே கொஞ்சம் போய் பாருங்களேன், வசனத்தை படிப்பதை காட்டினும் வசனத்தை சொல்வதை காட்டும் வெளியே போனீங்கன்னா ஐயோப்பா, மிஞ்சவே முடியாது. நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க, ஊழியர்களுக்கு என்ன செய்வாங்க, ஊழியர்கள் சொல்லல, அவ்வளவு வெளியே போனா அந்த திறமைகள் அப்படி காட்டுவாங்க, நாங்க யார் தெரியுமா அப்படின்னு அப்படி பயங்கரமா பேசுவாங்க. ஆனா சத்தியத்துல யாரா இருப்பாங்க? சத்தியத்தை குறித்து பேசுவதில் யாரா இருக்கிறாங்க? குழந்தையாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? குழந்தை கையில ஒரு சிறு குழந்தை இருக்கும், ஒரு வயதோ, ஒரு 2 வயதோ, ஒரு 3 வயது. அந்த குழந்தை கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்தா, அது என்ன செய்யும், என்ன செய்யும் அந்த குழந்தை? நம்ம அலெக்ஸ் சொல்ற பிச்சு போட்டுடும். வேற என்ன செய்யும் குழந்தை? எடுத்து போயிட்டு அப்பா கையில அம்மா கையிலேயே கொடுக்கும். என்ன இன்னத்துக்கு கூட கனமா இருக்குது, என்ன அது? நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையாக இருப்பதனாலே போதகனாய் இருக்க வேண்டிய இடத்திலே பல நேரங்களிலே போதகர்களாக போதனை செய்யக்கூடிய அளவுக்கு வசனங்களை அறியாததனாலே தெரியாததனாலே ஆசீர்வதிக்க முடியல. நீ பூமிக்குரிய காரியத்தை கத்துக்கிட்டு இருக்க, அது வரைக்கும் உனக்கு போதும். பரலோகத்துல என்ன செய்யல, கனவே காணாது. பரலோகத்துக்கு போகணும் என்ன செய்யல, வசனம் தெரியலையே, ரட்சிப்புனா என்னன்னு தெரியலையே, ஞானசானம் தெரியலையே, ஆராதனா தெரியலையே, பரலோகத்திலே எத்தனை பேர் இருக்கிறான தெரியலையே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொல்லிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணாலும் பல நேரங்களில வந்து ஒட்டிக்குது அப்படியே வந்து அப்ப தப்பான உபதேசம். ஏன்னா நம்ம யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், வேதாகமத்தை பார்க்காம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், பிரபலமான ஊழியர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், பிரபலமான டிவி பிரசங்கியார்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசோ பார்க்கணும், அங்க வேதாகமத்தை பார்க்கணும், இதை படிக்கணும், இதை படிச்சு படிச்சு பார்க்கணும். ஏன் இப்படி சொல்லுகிறது, ஜெபம் எங்க பண்ணணும், ஜெபம் பண்ணும்படியாக எப்படி கற்றிருக்கிறார்கள், எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து, அவருக்கு பிற்பாடு அப்போஸ்தலனுடைய உபதேசம் சொல்லப்படுகிறது. இயேசு எப்படி ஜெபம் பண்ணார், ஆசீர்வாதம் ஏன் எப்படி வரும், ஆவிக்குரிய மனிதன் வளராம இருக்கிறோம், குழந்தையாக இருக்கிறோம். இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளையா பள்ளிக்கூடத்துக்கு சிலது லேட்டா மூக்கெல்லாம் ஒழுகிட்டு அழுதுட்டு இருக்கும், சபைக்கு வர்றது இன்னைக்கு பெரியவர்களும் எப்படிதான் இருக்கிறாங்க, சபைக்கு வருதுலயும் பெரியவர்கள் எப்படிதான் இருக்கிறாங்க, குழந்தை நம்ம தான் தூக்கிட்டு வரணும் பெரியவங்க. ஆனா பெரியவங்க நாம எப்படி இருக்கிறோம்,
சபைக்கு வரும். எப்படி இருக்கிறோம்? குழந்தையா தான் இருக்கு. அப்ப உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. நான் சொன்னா பிடிக்காது இல்லையா? ஆனா வேதம் அப்படிதான் சொல்றது. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். பிதாவாகிய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். உதாரணத்துக்கு பிரதமர் இருக்கிறார், நம்ம முக ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார். என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்போமா? எத்தனை அதிகாரி அப்படி சூழல் நின்றுட்டு இருப்பாங்க. பிதாவாகிய தேவனே இங்க இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே அமர்ந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கும் பொழுது, இந்த இடத்துல தேவ தூதர்கள் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, கால் ஆடுகிட்டு இருக்கு. கால் என்ன பண்ணிட்டு இருக்கு? கால் ஆடுது, கை ஆடுது, சோம்பேறியா இருக்குது. அங்க இங்கன்னு இது பண்ணிட்டு இருக்கோம். 10 முறை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், 10 முறை வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எத்தனை உலகம் அப்புறம் இல்லையா? எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆசீர்வாதம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்லிக்கிறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தம்முடைய அன்பை ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறோமா? இவங்கிட்ட என்னதை பேசுறது, அவங்ககிட்ட என்னதை பாக்குறது, இவன் அந்த ஆளா, இவன் இந்த ஆளா, இவங்க பெரியவங்களா, நம்ம சார்ந்தவங்களா, அப்படியா? இப்படி நமக்கு போதகம் செய்திருக்கிறது வேதம். காலத்தை பார்த்தால் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் போதகரா இருக்க வேண்டும். அதனாலதான் நம் பல நேரங்களில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதே இல்லை. கீழே அந்த வசனங்களை நம்ம படிப்போம். 13வது வசனத்தில், பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்தையுடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தரும். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினாலே, பயிற்சி பண்ணி பார்க்கிறோமா, ஜபம் பண்ணி பார்க்கிறோமா, நம்ம ஜபம் பண்ணுங்க, தேவனுடைய விஷயத்துல போதகம் பண்ணுங்க, வீட்டுல ஜபம் பண்ணுங்க, குடும்ப ஜபம் பண்ணுங்க, டிவிய பார்த்து நீங்கணும்னாலும் பயிற்சி பண்ணிக்கிறோம். நம்ம பண்ற பயிற்சி என்ன பண்றோம்? குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும், உண்மையா இல்லையா? நம்ம பார்த்து என்ன பண்றோம்? அது காலையில இருந்து லீவ்ல இருந்து உட்காந்து அதை பார்த்துக்கோ, நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் உட்காந்து பயிற்சி பயிற்சி செய்யலன்னா இங்க வந்து நிக்க முடியும். பயிற்சி செய்யாத பொழுது ஜபம் தானும் வரும். பைபிள் படிக்காத பொழுது எப்படி பயிற்சி செய்ய? அது தியானம் பண்ண, தியானம் பண்ண, தயானம் பண்ண, தேவனையும் இயேசு கிறிஸ்துவும் அந்த அறிகிற அறிவு வர 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 அது நித்திய ஜீவன். இங்கே பயிற்சி செய்யலன்னு சொல்ல போனா பரலோகத்துக்கு எப்படி கொண்டு போவாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க, காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? போதகனா இருக்கணும். நீ யாரா இருக்கிற? குழந்தையா இருக்கிற. குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்ப குழந்தை என்னதான் சாப்பிடும்? பாலுதான் சாப்பிடும். அப்ப குழந்தைய ஆசீர்வதிக்க முடியுமானா? நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க முடியாது. இரண்டாவது ஒரு விஷயம், எபிரேயர் 6வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, எபிரேயர் 6வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, அந்த அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, சொந்தமா செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திருப்பதிலும், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமும், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசமும், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படியாக கடந்து போவோமாக. திரும்ப 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 ஞானசனனா என்ன, தேவனா என்ன, இயேசுனா என்ன, ஆவியானனா என்ன, சபைனா என்ன, ஆராதனையுடைய ஒழுக்கம்னா என்ன, இதெல்லாம் சொல்லி 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 கொடுக்கணுமா? அதுக்கு வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, அந்த ஆரம்பம் ஏபிசி இதெல்லாம் விட்டுட்டு, தெரியல உபதேசம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே? அது தெரியாத பொழுதுதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைந்து போகிறது. 3வது வசனம், தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம். தேவனுக்கு சித்தம் என்ன? சங்கீதத்தில் சொல்கிறார், தேவனை உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். சித்தம் என்றால் விருப்பம். தாவீது சொல்கிறார், என் தேவனே உமக்கு பிரியமானது செய்ய
சித்தமாய் இருக்கிறேன், நான் ரொம்ப விரும்புகிறேன். அதே சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும், நடத்துவீராக. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு என்ன செய்தருளும், நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தரார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது. பரலோக தேவ சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திருக்கிறார்கள் என்பதை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். மனப்பூர்வமாய் என்ற ஜப நேரத்தில் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணா, ஏன் அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது, ஏன் கிடைக்கல அப்படின்னா, முதலாவது இந்த காலத்துல, அந்த காலத்துல நோவா வாழ்ந்த அந்த காலகட்டங்களிலே தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை பழகி அவனை பெருக செய்தது போல, அதற்கு முதல் காரியமாக அவர் நீதிமானாக உத்தமராக தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவராக இருந்தார். இந்த காலகட்டங்களிலே யார் எப்படி ஒன்றா இருக்கட்டும், நான் தேவ சித்தத்தை செய்கிறேன், நான் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறேன். தேவனுக்கு இதுதான் விருப்பம். தேவனுக்கு விரும்புகிற காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மூன்றாவது அதனுடைய கீழே நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவி பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தையும் இனிவர உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து, நல்ல புரிஞ்சுங்க, 4, 5, 6 மிக முக்கியமான வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, நம்மளை பிரகாசத்திற்குள்ளாக மகிமைகளுக்குள்ளாக, நமக்கு போன வாரம் கூட சொன்னேன், தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, நீதிமானாக்கினார். நீதிமானாக்கினவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, மகிமைப்படுத்தி வைக்கிறார். அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் மகிமையாக்கப்பட்டும் அந்த பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியும் பெற்று தேவனுடைய நல்ல வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தார். எல்லாத்தையும் ருசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் போதாதுக்கு எதை ருசித்து பார்த்து, இந்த உலகத்தையும் ருசிச்சு பார்த்து மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்பதற்கு ஏதுவர் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு காரணம். 3 விஷயம், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காலத்தை பார்த்தால் நல்லா வளர்ந்திருக்கணும். நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் வந்து 32 வருஷம், ஏன்னா 10 வயசுல வந்தா இப்ப 42 வயசு, 32 வருஷம். அப்ப எவ்வளவு வளர்ந்திருக்கணும், இன்னும் வளரணும் இல்லையா. ஒவ்வொருத்தரும் நீங்க வந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், வந்த மாதங்கள் தெரியும். கிறிஸ்தவர்கள் வந்து அதை ருசிச்சு பார்த்து அந்த பரிசுத்த ஆவியெல்லாம் பெற்று திரும்ப அந்த உலகத்தினுடைய காரியங்களை ருசி பார்க்கக்கூடியவர்களா இருந்தான். அப்படிப்பட்டவர்களை வேதம் என்ன சொல்வது என்றால், மறுதளித்தவர்கள். அந்த மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை அவமானப்படுத்துகிறார்கள். அவமானப்படுத்துறவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறோம், சொன்ன வேலையே செய்யல, அதிகாரி வந்து அவர் சொன்ன காரியங்களை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொன்னா அதை அவமானப்படுத்துகிறார். ஏன், நான் என்ன சொல்றேன், நீ என்னடா செய்யறது. வீட்லயும் அப்படிதான், வீட்டிலையும் சில பேர் சொல்லும் போது பாரு, செய்ப்பா, அப்படி பண்ணுப்பா, இதை பண்ணுமா அப்படின்னு சொல்லப்படுறது. இல்ல இல்ல, இதான் பண்ணுவேன் என்ன அப்படின்னா, அது யாரை அவமானப்படுத்துறது, சபைக்கு வந்த பிற்பாடும் சபைகளை வந்து வசனங்களை கேட்டும் கீழ்படியும் நிறைய பேர் ஞானசன் எடுத்து
பின்வாங்கி போயிருக்கிறான். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். வயிறு வலி, கை கால் வலி, உடம்பு வலி, வேலைக்கு போறது ஒவ்வொருத்தர்லையும் கூட போடுறீங்க. நல்ல புரிச்சு பணம் சம்பாதிக்கணும். இங்க இருந்து அங்கதான் நம்ம போக போறோம் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? அப்ப நான் கொடுத்திருக்கிற இதுதான் உங்களுக்கு மூல உபதேசம். இந்த வசனத்தை நீ விட்டுட்டியே, இதனை விட்டதுனாலே வேதம் என்ன சொல்கிறதுன்றால், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து, சிலுவிலே போய் நம்மளை மீண்டும் அறையிறோம். அவர் என்ன சொல்றாரு? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றது? அவர் சிலுவிலே போய் அறையிறோம். ஒரு முறை தான் கொலை பண்ண முடியும், ஒரு முறை தான் சாக முடியும். சும்மா ஓயாம ஓயாம காரி துப்பிக்கிட்டே இருக்கிறத அவர் முகத்துல, தலையில ஓங்கி நறுக்குன்னு கொட்டுறதா, அவரை சப்புன்னு அந்த கையை வச்சு அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறதா, சபையினுடைய காரியங்களிலே எத்தனை தரம் மறுதளிச்சுக்கிட்டே இருக்கோம். கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. உங்களுடைய குணங்கள் என்ன குணம்? நீங்க குணம் இல்ல, உங்களுடைய ஜென்ம சோகத்தை காட்டவே காட்டாதீங்க. நான் யாரு தெரியுமா? நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதை தூக்கி ஃபர்ஸ்ட் வெளியே போடணும். அது இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் ஆசீர்வாதம் பெறணும். நான் இல்லை, எனக்குள் வசிக்கிற பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் பெருமூச்சுகளோடு கூட கண்டுதல் செய்கிறார். நான் ஜபமே பண்றதே இல்லை, நல்லா தெரியும். நான் என்ன பண்றதில்லை, நான் என்ன பண்றதில்லை, அது நான் தான் கணக்கொடுக்கணும். நீங்களும் நானும் ஜெபம் பண்றோமா, தேவனை சார்ந்திருக்கிறோமா என்பதை நமக்கு தான் தெரியும். அப்போ நமக்குள்ள இருக்கிறவர் நம்முடைய குணம் எந்த அளவுக்கு வெளிப்படும். பல நேரங்கள் கோபம் வருது, எரிச்சல் வருகிறது, தேவனுக்கு தெரியும் இல்லாம ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் அப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தப்புன்னு ஒரு அடி அடிப்பார், அவன் தாங்கவே முடியல, அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அன்னைக்கு நீ அழுதாலும் முட்டிக்கிட்டாலும் அதுக்குன்னு சில காரியம் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு போன வாரம் பவுல் என்ன பண்ணாரு, பவுல் என்னென்ன பண்ணாரு, ஆனா கிறிஸ்துக்குள் வந்த பிறகு பாடு இருக்கா? அதானே இயேசு சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடல் உண்டு. உலகத்தை எங்கேயாவது நீ வந்தனா, நீ பெரிய பெரிய பணக்காரன் சொன்னாரா? சொல்லலையே. நீ வந்தனா உங்களுக்கு பாடு இருக்குங்க, இதை நீ சகிச்சு நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவது காரியமாக மறுதளிக்கக்கூடியவர், காலத்தை பார்த்தால் போதகனா இருக்கணும், குழந்தையா இருக்கும், குழந்தைக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். ஆனா நீங்களும் சமையா பேசுவோம், வெளியே போயிட்டு அடிச்சுக்க முடியாது. நம்முடைய பேச்செல்லாம் அப்படி இருக்கும். வசனத்துல பேசுங்க, வசனத்துல பழகுங்க, குழந்தையா இருக்காது. குழந்தை அப்படியேதான் பேசுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், என்ன வாயாடுது இந்த பொண்ணு, இந்த பையன் என்ன வாயாடுறான், இப்படிலாம் வாயாடாதானே, இப்படிலாம் நடக்காதானே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? தேவனுடைய விஷயத்துல யாரா இருக்கிறோம்? குழந்தையாகவே இருக்கிறோம். குழந்தைக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை செய்ய. யாருடைய சித்தத்தை செய்ய? தேவனுக்கு எது விருப்பம்? இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் தவறாமல் அப்பா அம்மா சகோதரன் சகோதரி குடும்பம் சொந்த பந்தம், நீ பசு தேவ சித்தத்தை செய்யணும். நானே வந்து உட்கார்ந்து முன்னாடி சொல்லிட்டு புதிய புதிய ஆத்மாக்களை போய் சொல்லணும், வேண்டாம் நான் இப்படி இருக்கிறேன், என் குணத்தை பாரு, என்னுடைய நடக்கைய பாரு, நான்லாம் இப்படிதான் இருந்தேன், நான் வந்துட்டேன், என்ன செய்ய? அதுக்கு ஏன் நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னா, உங்க குணம் அங்க இன்னும் எப்படி இருக்கிறது, ஏதோ வேற வகையில இருக்கிறது. நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய காரியங்கள் நீங்கள் விழுந்து போய் கிடக்கிறீர்கள். அதுதான் விஷயம். நீங்க எப்போ தேவ சித்தத்தை கொண்டு கொடுக்குறீர்களோ அத்துமாக்களை நிச்சயமாகவே கொண்டு வர முடியும். மூன்றாவது, மறுதளித்தவர்கள் பின் வாங்கி போயிட்டாருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எபிரேயர் 10:36-37 ஆகிய வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா தெரியுமா இராது. நாமும் கெட்டு போக பின் வாங்குகிறாய் இல்லாமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். கீழே என்னென்ன சொல்லிட்டு திரும்ப எபிரேயர் 6 கீழே அந்த பாருங்க, மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த முடியாது. மனம் திரும்புவதற்கு ஏதுவாய்
அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடிக்கு பெய்கிற மழை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முடிப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். முள்ச்செடிகளையும் முள்பூண்டுகளையும் உழைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதாய் இருக்கிறது சுட்டடிக்கப்படுகிறதே அதன் மிக முடிவு. என் கண்பான தேவனுடைய ஜனமே, தகாத காரியங்கள், சுட்டடிக்க காரியங்கள் இப்ப அந்த பாக்கி கிடைச்சிருக்கிறது. இன்னைக்கு நமது வசனத்தை கேட்டிருக்கிறோம், மனம் திரும்புங்க, கீழ்ப்படுங்க, அவர் சொன்னார் என்றால் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த நிச்சயமாக என்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரியம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம இறந்துட்டாலும் மறுத்து விட்டாலும் நமக்குன்னு ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அங்கு போக வேண்டும் என்றால், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் காலத்தை பார்த்தால் எல்கேஜி படிக்கிற பிள்ளை எல்கேஜிலே இருக்கிறது இல்லை, யுகேஜி போகுது, பட்டி 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 பட்டின்னு எத்தனை அட்டி. அப்புறம் இப்போ எக்ஸாம் நேரம் வர டென்த்துக்குன்னா இப்போ எக்ஸாம் தொடங்கியாச்சு இல்லையா, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதெல்லாம் தான் வரும். இப்போ அவ்வளவு ஹார்டு ஒர்க் பண்ணாதான் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும். நல்ல மதிப்பெண் பெற்றால்தான் மேலான ஒரு வேலைக்கு சம்பாதியத்திற்கு நம்மளை நிர்ணயம் செய்ய முடியும். படிக்கலன்னா அதுக்கு அதுக்கு ஒரு வேலையை அங்கங்க வச்சிருக்கிறாரு. படிக்கலையா உனக்கு இந்த வேலை, உனக்கு இந்த வேலை, உனக்கு இந்த வேலை இல்லையா. அது போல தேவனுடைய விஷயத்துல வளராமல் இருக்கிறோமா, அப்போ உனக்கு இது போதும், இது வரைக்கும் போதும், உனக்கு இதுக்குவே ஜாஸ்தி தான். குழந்தையா இருந்தால் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய குழந்தையாக இருக்காதீர்கள், ஆவிக்குரிய வளர்ந்தவங்க நபராக இருங்கள். இரண்டாவது தேவ சுத்தத்தை செய்யுங்கள். மூன்றாவது எப்பவும் பின்வாங்கி போகாதீங்க. ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, ஆராதனைக்கு வருகிறது, ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்காக செய்து வருகிற நற்காரியங்கள் நன்மைகள் இதுல ஒரு காரியம் கூட பின்வாங்கிடாதீங்க. பின்வாங்கினீங்கன்னா இயேசுவை அவமானப்படுத்துங்க, இயேசுவை மீண்டும் சிலுவிடாதீங்க. இந்த வாரம் உங்க வீட்டில் உள்ளவங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யார் வரவில்லையோ ஞானஸ்தானம் எடுத்து, யார் வரவில்லையோ அவங்க இயேசுவை செய்யறாங்க, சிலுவில அரைஞ்சிட்டாங்க. அப்ப ஆசீர்வாதம் கிடைக்குமா, சாபம் கிடைக்குமா, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துறோம், யாரை அவமானப்படுத்துறோம், கட்சிக்காரங்க ஒருத்தர் அவமானப்படுத்திப்பாங்க இல்லையா, வீட்டுல இருக்கிற ஒருத்தர் அவமானப்படுத்திப்பாங்க, ஒருத்தர் நீங்க ஏதாவது விஷயத்த கிண்டல் பண்ணிப்பாங்க, பரியாசம் பண்ணிப்பாங்க, அப்ப அந்த குடும்பமே வேற விதமா மாறிடு இல்லையா. இயேசுவே அவமானப்படுத்துற கூட்டம் இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு, ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் விட மாட்டேன், என் உயிர் போகிற வரைக்கும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு எப்ப ஒருத்தர் தீர்மானம் பண்றாங்களோ, அது எப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறார்களோ, நீ இப்படி பிள்ளைகளாம் பெற்றெடுத்து நீ ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்கல, மகிமைப்படுத்தல, சத்திய வசனத்தில் இல்லை, நீ என்ன சம்பாதித்தாலும் அது கொத்ததான பையிலே போகும் என்பது சந்தைகளை தேவனை மறந்து விடாதீங்க. தேவனுடைய ஆசிரியப்பா முழங்கல் பண்ணிடும். முழங்கல் பண்ணிடுறதுக்கு முன்பதாக ஒரு பாட்டை ஒன்றை பாடி நம் இந்த வேலையை ஜெபத்துல தீபன் நல்லவ அவர் வல்லவ அதிசயமானவ நல்லவ அவர் வல்லவ ஆட்டைக்களமானவ சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தானோ, எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தானோ தகத்திடுவா நொறுக்கிடுவா ஜெயத்தை தந்திடுவா, தகத்திடுவா நொறுக்கிடுவா
ஜெயத்தை தந்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அதிசயமானவர் நல்லவர் அவர் வல்லவர் ஆட்டைக்களமானவர் சேனைகளின் தேவன் சேனையின் கர்த்தரை நாம் விடுவோம் பாக்கியம் அடைந்திடுவோம் சேனையின் கர்த்தரை நாம் விடுவோம் பாக்கியம் அடைந்திடுவோம் உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நன்மையால் நிரப்பிடுவார் உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நிரப்பிடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் வல்லவர் அவர் நல்லவர் அடைக்கலமான